ஆவணி மூணு இன்னைக்கு திங்கக்கிழமை நிறைஞ்ச பௌர்ணமிங்க அருமையான நாள் இன்றைக்கி எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு இதையும் தெரிஞ்சுக்கலாம் பகுதியில் ஆவணி மாத பௌர்ணமி சரியான நேரம் இதை பற்றின ஒரு சின்ன தொகுப்பு தான் பார்க்க போகிறோம் மற்ற நாட்களை விட இந்த பௌர்ணமி நாளுக்கு வந்து தனி சிறப்பு இருக்குங்க இறை ஆதிக்கம் மிகுந்த நாள் இந்த பௌர்ணமி நாளில் பௌர்ணமி நாட்களில் நம்ம தீபம் ஏற்றி வழிபடுறதுனால ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்றது நம்பிக்கை இன்னைக்கு பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மூணு திங்கக்கிழமை பௌர்ணமிக்கான சரியான நேரம் பார்த்திங்கன்னா நேற்று இரவு மூணு ஏழு முதல் இன்று இரவு ஒன்று ஒன்பது வரைக்கும் பௌர்ணமிக்கான நேரம் இருக்குது இந்த டைமில் நம்ம பௌர்ணமிக்கான வழிபாடு செஞ்சுக்கலாம் இன்னைக்கு தீபம் ஏற்றி வச்சு வழிபடுறது ரொம்பவே சிறப்பு உங்ககிட்ட இருக்குதுன்னா சாம்பிராணி போடக்குள்ள வில்வ இலை பொடி கொஞ்சமும் துளசி வெதை கொஞ்சமும் போட்டு சாம்ராணி பிடிக்கலாங்க ரொம்ப ரொம்ப நல்லது இன்னைக்கு பௌர்ணமி வழிபாடு மட்டும் இல்லாமல் மற்றும் ஒரு விசேஷமான நாள் இன்னைக்கு ஆவணி அவிட்டம் பூநூல் மாத்திரை வளர்க்க இருக்கிறவங்க இன்னைக்கு வந்து பூநூல் மாற்றிப்பாங்க ஆறு குளம் இதுகாரிகள் போயிட்டு பூநூல் மாற்றிப்பாங்க அதுக்கான நேரம் வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம பிரம்மமுகூர்த்த நேரம்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ வந்து நாலு நாலு முதல் அஞ்சு இருபது வரையிலும் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மாதிப்பாங்க இன்னொரு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பகல் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரையிலும் இதுக்கான உகந்த நேரமாக சொல்லப்பட்டிருக்கு வேத மந்திரங்கள் கற்றுக்க ஆரம்பிக்கிறீங்க இந்த நாளில் வந்து ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் ஷேர் பண்ண இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் பார்க்குறேன்